ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் விஜய். திஸ் இஸ் சிவிக்ஸ் வித் விஜய் விஜய். என்னடா இந்த ஷோ வந்து பிரவீன் தானே போனான், நீ எதுக்குடா வந்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பீங்க. பையனுக்கு வந்து உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பா அடுத்த ஷோ வந்து அவன் தான் பண்ணுவான். எஸ், இன்னைக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிருச்சு. முக்கியமாக பொண்ணுங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து பொன்தாரணி கேசஸ் பார்த்துருப்போம். அந்த கேசஸ் வெளியே வந்ததுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே ஆர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஒரு விஷயம், அந்த கேசஸ் வெளியே வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய கேசஸ் வந்துட்டுருக்கு, தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூரில் வந்து பொன்தாரணி கேசஸ். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, வந்து நம்ம பசங்க நிறைய மாதிரி எல்லாருமே எல்லா டைப்லேயும் இருக்காங்க. அப்போ வந்து பொண்ணுங்க கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். என்னை கேட்டால் எல்லா பசங்க கூடயும் ரொம்ப எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணுங்க வந்து போய் க்ளோஸ் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோரு கூடயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை வர்ற வரைக்கும் அவங்க கூட க்ளோஸ் ஆகவே கூடாது மோஸ்ட்லி. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி டீச்சர் தானே அப்படி இப்படின்ட்டு நம்ம ரொம்ப இது பண்ணிக்கக்கூடாது. என்ன தான் இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் வருவாங்க, அவங்க வந்து நம்ம கூட்டுக்குவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கணும். அதில் அந்த சார் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் விட்டாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய இது சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்கக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். அவங்க நமக்கு வருவாங்க, நம்ம பேரண்ட்ஸோ இல்லை நம்ம ஃபேமிலி சைட்லேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணணும். இப்படி இது பண்ணுறனால தான் க்ளோஸ் ஆகி கடைசியில் இந்த மாதிரிலாம் ஆயிடுது. ஸோ பொண்ணுங்களுடைய அவேர்னஸில் தான் இருக்குது, நம்ம வந்து நம்மளை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பொண்ணு மேலே தப்புன்னு சொல்கிறீங்களா, அந்த சார் மேலே தப்புன்னு சொல்கிறீங்களா? அங்கே என்ன நடந்துச்சு நமக்கு ஃபுல்லாக தெரியாது. நமக்கு வெளியில் வந்தது அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு மேலே அப்படி அந்த பொண்ணு வீட்டில் சொல்லியிருந்தான், லெட்டர் எழுதிட்டு சாவறதுக்கு முன்னாடி வீட்டில் இந்த மாதிரி சொல்லியிருந்தா முன்னாடி வேறு ஏதாச்சும் பண்ணிருந்தான், சாவாமல் இருந்துருக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்கூல் சைடு அவங்க அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருந்திருக்கும், பட் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு அது தெரியல, அதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, பதா இப்போ வந்து என்னென்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த பொண்ணு கேஸ் வெளியே வந்ததுலேருந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கேஸஸில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய பொண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த பொண்ணுங்க கூட நாங்கள் என்ன பண்ணணும் வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனையை வச்சு இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டை வந்து எல்லாருமே வந்து ஹராஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை உங்கள் பார்வையிலேருந்து என்ன நினைக்கிறீங்க, இதை எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. போலீஸே இதை பற்றி எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனையில் இருப்பாங்க. அவங்களாம் இருக்கும்போது நம்ம ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இது இப்போ மட்டும்லாம் எப்பயுமே இருக்கிறதா, இது ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. இப்போ நம்ம சவுதி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரோட்டில் வச்சு பனிஷ்மெண்ட் தருவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இப்போது ரீசெண்டாக இன்றைக்கா நேத்தான் தெரியல, கல்வி அமைச்சர் பொய்யாமொழி இருக்கார்ல, அவருக்கு வந்து நோட் புக்லேயே தரேன்னு சொல்லியிருக்காரு. கம்ப்ளைண்ட் நம்பரு ப்ளஸ் எந்த ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்தால் அந்த ஸ்கூலோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இப்போ பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு செயல்படலாம் நமக்கு தெரியாது. அதேமாதிரி அந்த பொண்ணு சாவறதுக்கு லெட்டர் எழுதிச்சு சாத்த பொண்ணு வீட்டில் ஒப்பீனியன் பேசியிருந்துருக்கலாம். ஏதோ இருந்தாலும் ஒரு டூவே கம்யூனிகேஷன் தான் கரெக்டாக இருக்கும். இதை பற்றி ஒன்றும் ஒப்பீனியன் கிடையாது. இப்போ வந்து என்னென்னா வந்து அமெரிக்கன் எம்பாசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று தான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அவங்க கண்ட்ரியில் இருக்கிறவங்க பொண்ணுங்க வந்து இந்தியா சைடு வரக்கூடாது, ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து ஹராஸ்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த நாட்டு பொண்ணுங்களை வந்து தனியாக இந்தியாவுக்கு வரக்கூடாது, யாரையாச்சும் கூட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவில் இந்த மாதிரி கேசஸ் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து அதிகமாக ஆகிற காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் என்னென்னா தனிமை. தனிமையில் நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, ஃபோனில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதில் இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது இந்த மாதிரியான ஏதாவது கேஸில் தான் போய்விடும். இந்த மாதிரி எல்லாம் மாற்றுறது வெளியே வர்றது இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதனால் மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்ம கண்ட்ரிஸ்க்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா வந்து இங்கே நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குது. காசு இருந்தால் விட்டுருவானுங்க, கேஸ் போட்டுட்டு இல்லாத மாதிரி ஆக்கிடுவானுங்க, அதாவது அடுத்த நாள் நியூஸ்லேயே வராது, அந்த மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம மற்ற கண்ட்ரிஸ்லாம் பயப்படுறாங்க. வெளியே மற்ற கண்ட்ரிஸ்லாம் ஒரு இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் உள்ளே போனால் அவனால் வெளியே வரவே முடியாது. அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இல்லை நம்ம நாட்டில். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு பொண்ணுக்கு நடக்குது, இப்போ ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குன்னா நம்ம இந்தியா ஸ்டேட்டில் வந்து கடுமையான தீர்ப்பு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, லைக் ஆயுள் தண்டனை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை தான் நான் இப்போ மற்ற கண்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிவியராக வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்து ஒரு பொண்ணுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா உங்களோட அவேர்னஸ் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி இருமா அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
அதான் மோஸ்ட்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு பசங்கள்ட்டையும் ரொம்ப எல்லா பசங்கள்ட்டையும் பேசிடக்கூடாது. யார்கிட்ட எப்படி பேசணும், போலீஸ் இருக்காங்கன்னா போலீஸ்காரங்கள்ட்ட போய் பேசணும். ஏதாவது வழி கேட்கணுனாலும் ஆட்டோக்காரங்கள்ட்டையோ இல்லை இந்த மாதிரி நம்மள்ட்டையோ கேட்கக்கூடாது. போலீஸ்காரங்க இருக்காங்களா போலீஸ்காரங்கள்ட்ட கேட்கணும். பஸ் இருக்காங்க பஸ் கண்டக்டரு டிரைவரு அந்த மாதிரி யார்கிட்டயாவது கேட்கணும். அந்த மாதிரி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பார்த்து யார்கிட்ட கேட்டால் நமக்கு சேஃபு அப்படின்னு பார்த்து நீங்கள் தான் நடக்கணும். பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் கேட்டுறக்கூட பார்க்குறவங்கள்ட்ட பேசிடக்கூடாது. இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் இல்லை மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி நீங்களாம் ரிப்ளை பண்ணிடக்கூடாது. அன்லெஸ் அது தெரிஞ்சவங்களா இல்லாமல் இருக்க வரைக்கும், தெரிஞ்சவங்களாக இருந்தால் பரவாயில்ல, தெரியாதவங்க கிட்டே பேசுகிறது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும்.